நந்தனத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் ஆபத்தான நிலையில் இருந்த கட்டியை வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது என்று மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் தில்லை வள்ளல் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சென்னை நந்தனத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் 64 வயதுடைய பெண்ணுக்கு இதயத்தில் இருந்த 4 சென்டிமீட்டர் அளவுள்ள கட்டி வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டது. பின்னர் இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் தில்லை வள்ளல் அறுவை சிகிச்சை செய்த பெண் பூரண குணநலத்துடன் உள்ளார் என்று தெரிவித்த அவர், இந்த அறுவை சிகிச்சைக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் அவர் தெரிவித்தார். தடுக்கிறத பத்தி எல்லாரும் பேசுறோம், ஆனா ரேரா 1 in 20 மில்லியன் கிட்டத்தட்ட 2 கோடி பேர்ல ஒருத்தருக்கு வரக்கூடிய ஒரு கேன்சர் கட்டி, இரத்த ஒரு புற்றுக்கட்டி மாதிரி கட்டியது, இதயத்துக்குள்ள வர கட்டி, வெளியே கட்டி பார்த்துருப்போம் எல்லாரும், இதயத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு கட்டி, அது 4 சென்டிமீட்டர் சைஸ்ல பெரிய கட்டியா இருந்து அது இரத்த குழாயை அடைச்சு, இரத்த குழாய்க்குள்ள இதயத்துக்குள்ள அடைச்சு, அதனால மயக்கம், டயர்ட்னஸ், இடினஸ் அப்பப்போ பிபி ட்ராப் ஆறுது, சின்ன பிட் அந்த கட்டியிலேருந்து மேலே போய் பிரெயினில் பிளாக் ஆகி இடது கை கால் வலி, நம்னஸ், வீக்னஸ் இதெல்லாம் வந்து ஒரு கிட்டினஸ், டயர்ட்னஸ், நம்னஸ், வீக்னஸ் வந்தாங்க. 64 வயசு அந்த அம்மாவுக்கு இப்போ வந்திருக்காங்க. இவங்களை நீங்கள் எல்லாம் பார்க்கலாம், அவங்கள மீட் பண்ணலாம். அது வந்து அந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறச்ச அவங்களுக்கு ஸ்ட்ரோக் இருக்கிறது தெரியுது, சுகர் இருக்கிறது தெரியுது, யூரின் இன்ஃபெக்ஷன் தெரியுது. அதனால யூரின் இன்ஃபெக்ஷன் பிளட்டில் மிக்ஸ் ஆகி சிக்கா ஃபீவரோடு இருக்காங்க, சிக்காக இருக்காங்க. யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆனால் சீரியஸ் அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், அது மாதிரி இருக்காங்க. அதில் எக்கோ பண்ணும்போது உள்ளே கட்டியதுன்னு எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாகி போச்சு. பெரிய 4 சென்டிமீட்டர் கட்டியது, 3.8 சென்டிமீட்டர் கட்டியது, அது ஹார்ட்டுக்கு உள்ளே இருக்குது, வெளிப்பக்கம் இல்லை உள்பக்கம். ஸோ இதை டயக்னோஸ் பண்ணிவிட்டு அந்த மற்ற கோமார்பிடிட்டின்னு நாங்கள் சொல்லக்கூடிய ப்ரெஷர் கண்ட்ரோல், சுகர் கண்ட்ரோல், இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், ஃபீவர் கண்ட்ரோல், ஸ்ட்ரோக்கை ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்கு. ஏன்னா பிட்டு போய் பிளாக் ஆகி மல்டிபிள் பிட்டு போயிருக்கு, பிளாக் ஆகி மல்டிபிள் எம்பளை ஆனதுனால பிரெயினையும் ஸ்டெபிலைஸ் பண்ணணும், இல்லாட்ட அங்கே ப்ளீட் ஆகிரும், அங்கே ஸ்வெல்லிங் வந்துடும் பிரெயினில். ஸோ அதையும் சரி பண்ணிவிட்டு ஒரு 1 வீக்கில் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு தென் வி ஹவ் காட் தி கன்சென்ட் ஃப்ரம் தி பேஷண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஓப்பன் பண்ணி வி ஹவ் டன் அ சர்ஜரி. ஹார்ட்டை ஓப்பன் பண்ணி இதயத்துக்கு உள்ள அந்த 4 சென்டிமீட்டர் கட்டியை கட் பண்ணி எடுத்துகிட்டு பயாப்சி அனுப்பிச்சோம், அது ப்ரூவ் பண்ணிட்டோம், அது வந்து மிக்ஸோமா அப்படின்னு இதய கட்டியது. அதை எடுத்ததுக்கப்புறம் நல்ல குயிக் ரிகவரி, ரிலீஃப் அவங்களுக்கு. இது வந்து வி கேன் கிவ் எ க்யூர். இப்போ மற்ற பைபாஸ் சர்ஜரிலாம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஸ்டெபிலைசேஷன், சப்போர்ட்டிவ் கேர் தான் கொடுக்க முடியும். இப்போ அப்படி இல்லை, கட்டி எடுத்த பிறகு க்யூர் அவங்களுக்கு, பெர்மனன்ட் க்யூர் அவங்களுக்கு. இப்போ செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.